வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2023 ஒரு படம் எடுத்தாங்க. ஒரு படம் தானே எடுத்தாங்க, நிறைய படம் எடுத்தாங்க. ஆனால் இந்த படம் வித்தியாசமான படம். 2023 எடுக்கப்பட்ட படம் 23 மணி நேரம் 23 நிமிஷத்தில் எடுத்திருக்காங்க. இது ஒரு சாதனையாக அவங்க செஞ்சுருக்காங்க. அந்த படம் கடந்த ஜூலை 26 ரிலீஸ் ஆச்சு. கூட பல பெரிய படங்களும் ரிலீஸ் ஆகுது, தைரியமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த படத்தின் பெயர் பிதா. என்ன பிதா? மாதா பிதா, ரெண்டாவது ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அப்பா, அவரை பற்றியான கதை. அப்போது அந்த படத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, 23 மணி நேரம் 23 நிமிஷத்தில் எடுத்த படம் ஒன்று. இதுதான் அந்த மாதிரி எடுக்கப்பட்ட முதல் படம்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அதில் ஐசலக்கா சிவராமன் அப்படின்னு ஒரு காமெடி நடிகர், அவர் இப்போ இல்லை, பல பெரிய நடிகர்களோட நடித்த ஒரு காமெடி நடிகர் அவர். பாக்யராஜ், கமலஹாசன், விஜயகாந்த் இப்படி பலரோடு நடிச்சிருக்கார். அவர் இப்போ இல்லை. அவருடைய மகன் ஆதேஷ் பாலா, இவரும் ஒரு வளர்ந்து வரும் நடிகர், பல காலமாக போராடிட்டு இருக்கார். ஒரு சில நடிகர்கள் கோடிகளில் புரள்கிறாங்க, இது போன்ற கலைஞர்கள் தெருக்கோடிகளில் அலைகிறார்கள். ஆனால் அடிமேல் அடியடித்தால் அம்மியும் நகரும் அப்படிங்கிற மாதிரி விடாமுயற்சியாக போராடி இப்போ நடிகர் ஆதேஷ் பாலா ஒரு சொல்லிக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கார். அதாவது அவருடைய அப்பா பெயரை காப்பாற்றி விட்டார். அவங்க அம்மா கூட ஒரு டப்பிங் கலைஞர், அந்த குடும்பமே ஒரு கலை குடும்பம்தான் போல. ஆக இந்த பிதா படம் ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டுருக்கு. சமீபத்தில் அதுக்கு ராஜா அண்ணாமலை மன்றத்தில் ஒரு பாராட்டு கூட்டம் நடத்தியிருக்காங்க, வெற்றி விழா எடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த படம் நல்லா போயிட்டுருக்கு, எல்லோருமே நல்லா நடிச்சிருக்காங்க, அருமையாக டைரக்ட் பண்ணியிருக்காரு இயக்குனர், எல்லா வகையிலையுமே அந்த படம் நல்ல படம் என்ற ஒரு கேட்டகரியில் வந்திருக்கு, சரிங்களா? 60 மார்க்கு மேலே வாங்கினா ஃபஸ்ட் கிளாஸ் தானே, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கு. அதை விட பியூட்டி என்னென்னா, அதில் ஹீரோ இல்லாமல் ஒரு கதை, அதில் ஆதேஷ் பாலா ஒரு வில்லனாக தான் நடிக்கிறாரு. ஹீரோ இல்லாத காரணத்தினால இவரே கதாநாயக வில்லனாக மாறிடுறார். அது மட்டுமல்ல, எல்லாத்த விட சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டைரக்டர் சொல்லியிருக்கார் அப்படின்னு, இவருடைய காட்சிகள் பூராவே 90%க்கு மேலே ஒரே டேக்கில் எடுத்து தான். அது ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே அந்த இரவில் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிமை ஆதேஷ் பாலா எடுத்திருக்கார். அது நம்ம பார்த்திபனுடைய ஒத்த செருப்பு மாதிரியே இவர் ஒரே ஆள் அந்த படம் பூரா நடிச்சிருப்பார். அது மட்டுமல்ல, அதில் 3 விதமான கேரக்டரும் பண்ணியிருப்பார். கட்டெல்லாம் இல்லாமல் அப்படி அப்படியே மாறிக்கிறாங்க அந்த சீனில். அதை எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த இரவில் அப்படின்னு ஒரு படம், அது ஒரு புது முயற்சி, விஷப்பரீட்சையும் கூட, ஆனால் நல்லா போச்சு. அதுவும் வந்து நல்ல பேர் வாங்கி கொடுத்தவருக்கு. அதில் அவருடைய டெடிக்கேஷன், அந்த முயற்சி, உழைப்பு, ஆர்வம், அந்த சினிமாவும் இது தீரா காதல். இவரும் டிகிரி வரைக்கும் படிச்சிருக்காரு. எங்கேயாவது ஒரு அலுவலகத்தில் போய் விட்டிங்கன்னா அவருக்கு 2 நாள் வேலை செய்வார், 3வது நாள் கற்பனையில் மறந்துட்டு இருப்பார். அவரால் அந்த மாதிரி வேலைகள் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால் சினிமாவுக்குள்ளே வளர்ந்து சினிமாவாகவே மாறி சினிமாவுக்காகவே இப்போ அவர் வந்து வாழ்க்கையை நடத்திட்டுருக்கார். கஷ்ட ஜீவனமாக இருக்கலாம், போராட்ட ஜீவனமாக இருக்கலாம், ஆனால் மகிழ்ச்சியான ஜீவனம். ஏன் அப்படின்னா, அவருக்கு பிடிச்ச வேலையை செஞ்சிட்ருக்கார். அதனால் இந்த படம் ஒரு வித்தியாசமான படம், நல்ல படம். இந்த மொத்த குழுவினருக்கும் நம்ம சேனல் சார்பாகவும் உங்கள் அனைவரும் சார்பாகவும் பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க, நல்ல முயற்சி, நல்ல ரிசல்ட்டும் கூட. எல்லாத்த விட நீங்கள் அதை தைரியமாக ரிலீஸ் பண்ணுறீங்க பாருங்கள், அது தனி தைரியம். அதுக்கே ஒரு தனியாக தில் வேணும். அதுக்கப்புறம் படம் ஓடுது ஓடலைங்கிறதுலாம் ரெண்டாவது. ஆனால் அப்படி இல்லை, நீங்கள் நினச்சதை விட அந்த படம் நிச்சயமாக வெற்றி படம் தான், சரிங்களா? எடுக்கும்போது என்ன நினச்சிங்கன்னு தெரியாது, ஆனால் ரிசல்ட் வெரி குட் அப்படி இருக்கு இப்போ. அதனால் இப்படி ஒரு படம் எடுக்கணும், இத்தனை நேரத்தில் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் எல்லாம் கூடி முடிவு எடுத்தீங்க பாருங்கள்,
அதுக்கு ஒரு தனி சபாஷ் போடலாம். சரிங்களா, ரொம்ப அருமையாக இருக்கு. வாழ்த்துக்கள். தொடர்ந்து இதே மாதிரி நீங்கள் வெற்றிகளை குவிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. நிச்சயமாக நிறைவேற்றுவீர்கள் என்று நம்புகிறேன். மதேஷ்மலா, இந்த விஷயத்தை உங்கள் டீம் மெம்பர் ஒவ்வொருத்தருக்குமாக சொல்லுங்கள். அவர்களுடன் எனது உணர்ச்சிகளையும் உங்களது வெற்றிகளையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். சரிங்களா, இன்னும் பல காலம் நீங்கள் பயணம் செய்ய வேண்டும். இனி அனைத்துமே வெற்றி பயணமாக இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஹீரோ ஆயிட்டாருன்னு கூட ஒரு செய்தி பார்த்தேன். ஆனால் அந்த இரவிலேயே நீங்கள் ஹீரோ ஆகிட்டீங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சரிங்களா, வாழ்த்துக்கள் மொத்த டீமுக்கும். மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள். இதான் இன்னைக்கு விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்களான் பட்டி சண்முக சுந்தரம் போத்தனோர் கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.